வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் தகவலில் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எம்ஃபார்ம் அட்மிஷன் அப்போது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோகிலா அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் கவுன்சிலிங், அதாவது செலெக்ஷன் கமிட்டி மூலமாக நடத்தப்படுற கவுன்சிலிங்கில் வந்து கண்டிப்பாக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் யூனிவர்சிட்டி அது வந்து கம்பல்சரி நம்ம வைக்கணும். அதாவது நம்ம பிஃபார்மசி ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே நமக்கு வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்திருக்கும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ பிஃபார்ம் படிக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இப்போ வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை மேக்ஸ் இருந்தால் கூட பிஃபார்முக்கு எலிஜிபிள் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து பிஃபார்ம் கோர்ஸ் படிக்கிறதுக்கு இவங்க எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே டாக்குமெண்ட் நம்ம வந்து எம்ஃபார்ம் கவுன்சிலிங் டைம் சப்மிட் பண்ணணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து வந்து படிப்பாங்க தமிழ்நாட்டில் எம்ஃபார்முக்கு. ஸோ அதனால் ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி நம்ம சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான். எனிவே, ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மசி ப்ரொஃபஷன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.